தங்கி 25 வருஷங்கள் முடிய போகுது. எனவே அவருடைய ரசிகர்கள் வர ஆகஸ்ட் 3 இதற்கான விழாவை கொண்டாட இருக்காங்க. மேலும் அன்றைய தினம் அஜித் நடித்திருக்கிற விவேகம் படத்துடைய ட்ரெய்லரும் வெளியாகும் அப்படின்னு உறுதியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ராம் சினிமாஸ் அப்படிங்கிற நிறுவனம் அஜித் ரசிகர்களுக்காக அமர்க்களம் படத்துடைய சிறப்பு காட்சிகளை திரையிட இருக்காங்களாமா. ஆகஸ்ட் 2 இரவு 10 இந்த சிறப்பு காட்சி திரையிட இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் அஜித்துடைய 25 படம் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துலதான் தன்னுடைய மனைவியான சாலினிய தல அஜித் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. விவேகம் படத்தை பார்க்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் வெயிட்டிங்ல இருக்க இந்த படத்துடைய வியாபாரம் கிட்டத்தட்ட ஃபைனலா இந்தியாவில முடிஞ்சிருச்சாமா. வெளிநாடுகள்லயும் பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இருக்க எல்லாருமே எதிர்பார்த்தது போலவே இந்த படத்துடைய வியாபாரம் மிகப்பெரிய சூடு பிடிக்க தொடங்கி இருக்காமா. விவேகம் வெளிநாட்டுல மட்டுமே 25 கடந்து வியாபாரம் ஆகி இருக்கிறதா கேரளாவுடைய முன்னணி பத்திரிகையில உள்ள செய்தி வெளிவந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் நடிச்ச கபாலி படத்துக்கு அப்புறம் அதிக தொகைக்கு விலை போன தமிழ் படம் விவேகம் அப்படின்னு தான் கூறப்படுகிறது. விவேகம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில அறிமுகமாறாரு கமலஹாசனுடைய 2 மகள் அக்ஸராஹாசன். இந்த படத்துடைய ஷூட்டிங் சமயத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி தற்போது வெளியே வந்திருக்கு. அஜித் தனக்கான காட்சியை முடிச்சுட்டு ரெஸ்ட்ல அமர்ந்திருந்தாராமா. அப்போ அக்ஸரஹாசனுடைய காட்சியை படமாக்கி கொண்டிருந்தாராமா இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள். அந்த காட்சியில நடிக்க கிட்டத்தட்ட 15 டேக் வரைக்கும் எடுத்துட்டாராமா அக்ஸரா. இதனை பார்த்துட்டு இருந்த தல அஜித், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, 50 டேக் போனா கூட பரவாயில்ல, தைரியமா நடிங்க, உங்களால முடியும் அப்படின்னு கான்பிடன்ஸ் கொடுத்தாராமா. இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தா கூட அவருடைய பொறுமையும் அவர் கொடுத்த கான்பிடன்ஸும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அக்ஸரா ஹாஷன். இந்த செய்தி